எஸ்தர் இந்த புஸ்தகத்தை படிப்பதற்கு முன் அதன் பின்னணி, வரலாற்று சூழ்நிலை, எழுதியவர், எழுதப்பட்ட சூழ்நிலை, எழுதப்பட்ட காலம், எழுதப்பட்டதன் நோக்கம், அதன் உள்ளடக்கத்தை பற்றிய ஒரு கண்ணோட்டம், சிறப்பு அம்சங்கள், அதில் வலியுறுத்தப்படும் காரியங்கள், புதிய ஏற்பாட்டில் அது எப்படி நிறைவேறியது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இதை பார்த்துவிட்டு நாம் இந்த புஸ்தகத்தை வேதாகமத்தில் வாசிக்கும் போது இன்னும் ஆழமாக தேவனுடைய வார்த்தையின் சத்தியங்களை தெளிவாக எளிதாக புரிந்து கொள்ள முடியும். எஸ்தர் புஸ்தகத்தை எழுதியவர் யார் என்று தெரியவில்லை. இதன் மைய கருத்து தேவனுடைய தெய்வீக பராமரிப்பு. எழுதப்பட்ட காலம் கிமு 460 முதல் 400 வரை. எஸ்தர் புஸ்தகத்தின் பின்னணி பற்றி முதலில் பார்க்கலாம். பாபிலோன் பேரரசு கிமு 539 பெர்சியர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டு தோற்கடிக்கப்பட்டு ஆளுகை மாற்றப்பட்ட பின்பு சிறையிருப்பில் இருந்த யூதர்களுக்காக மத்திய அரசாங்கம் பெர்சியாவுக்கு மாற்றப்பட்டது. தலைநகரமான சூசான் எஸ்தரின் சரித்திரத்திற்குள்ள அமைப்பாக இருந்தது. இது அகாஸ்வேரு என்கிற ராஜாவின் ஆட்சியின் போது நடந்தது. எபிரேய மொழியில் இவரது பெயர் அகாஸ்வேரு என்றும் கிரேக்க மொழியில் ஜெர்க்சஸ் என்றும் அழைக்கப்பட்டது. கிமு 483 முதல் 473 வரையிலான சரித்திரத்தை இந்த எஸ்தர் புஸ்தகம் உள்ளடக்குகிறது. கிமு 478 எஸ்தர் பெர்சியாவின் மகாராணியானாள். கால அட்டவணையின்படி பெர்சியாவில் எஸ்தர் வாழ்க்கையில் உள்ள இந்த சுவையான நிகழ்ச்சி எஸ்ரா 6-7 இடையில் நடந்தது. சிறையிருப்பிலிருந்து யூதர்கள் முதலாவது பாபிலோனிலிருந்தும் பெர்சியாவிலிருந்தும் எருசலேமுக்கு கிமு 538 செருபாபேலின் தலைமை பொறுப்பில் திரும்பி வந்ததற்கும், பிறகு எஸ்ராவின் தலைமை பொறுப்பில் இரண்டாவதாக கிமு 457 திரும்பி வந்ததற்கும் இடைப்பட்ட காலத்தில் இந்த எஸ்தர் சரித்திரம் நிகழ்ந்தது. நமது பழைய ஏற்பாட்டில் எஸ்தர் புஸ்தகம் நெகேமியா புஸ்தகத்திற்கு பிறகு இடம்பெற்றிருந்தாலும் அதன் சம்பவங்கள் கிமு 444 சுவரை திரும்பவும் கட்டுவதற்காக நெகேமியா எருசலேமுக்கு வந்ததற்கு 30 வருடங்களுக்கு முன்பாகவே நிகழ்ந்தவையாகும். பெர்சியாவில் தங்கியிருந்த யூதர்களின் மத்தியில் உண்டான இக்கட்டான நேரத்தில் நிலைமைப்படியாக முன்னேறிய முக்கிய நிகழ்ச்சியை எஸ்தர் புஸ்தகம் குறிப்பிடுகிறது. எஸ்தர் ராணியை பற்றிய சிறப்பான காரியம் என்னவென்றால், தன்னுடைய ஜனங்கள் அழிவிலிருந்து காப்பாற்றப்படுவது மாத்திரமல்லாமல் அவர்கள் அந்நிய தேசத்தில் பாதுகாப்புடனும் மதிப்புடனும் இருக்கும்படியாக கண்ணோக்கமாக இருந்தால். இந்த தெய்வீக செயல் பின்னால் நெகேமியா ராஜாவின் அரண்மனையில் பல வருடங்கள் பணிபுரிவதற்கு ஏதுவாக அமைந்தது. மேலும் நெகேமியா எருசலேமின் சுவரை திரும்ப கட்டுவதற்கு தேர்ந்தெடுக்கப்படுவதற்கும் காரணமாக அமைந்தது. எஸ்தரும் யூதர்களும் நெகேமியா உட்பட பெர்சியாவிலே அழிந்திருப்பார்களானால் எருசலேமில் கடும் துன்பத்தில் இருந்த மீதியானவர்கள் தங்கள் நகரத்தை ஒருபோதும் கட்டியிருக்க மாட்டார்கள். அப்படி நடந்திருந்தால் சிறையிருப்புக்கு பின்னான யூத வரலாறு நிச்சயமாக பெரிதாக வித்தியாசமானதாக இருந்திருக்கும். இந்த எஸ்தர் புஸ்தகத்தின் ஆசிரியர் யார் என்று அறியப்படாதவராக இருந்தாலும் அவர் பெர்சிய பழக்க வழக்கங்களிலும் சூசன் அரண்மனையிலும் அகாஸ்வேரு ராஜாவின் காரியங்களையும் கூட நன்கு அறிந்தவராக இருந்திருக்க வேண்டும். இந்த புஸ்தகத்தில் உள்ள நிகழ்ச்சிகள் நடந்த காலகட்டத்தில் அநேகமாக அந்த ஆசிரியர் வாழ்ந்திருக்கலாம். அதற்கும் மேலாக யூத உணர்வுகளும் யூத வழக்கங்களையும் பற்றிய அறிவும் இதன் ஆசிரியர் ஒரு யூதன் என்பதை குறிப்பாக தெரிவிக்கிறது. மொர்தேக்காயிடம் இருந்து இந்த புஸ்தகத்துக்கான நேரடியான தகவல்களை பெற்றிருக்கிறபடியால் இதன் ஆசிரியர் அநேகமாக மொர்தேக்காயின் காலத்தில் வாழ்ந்த இளைஞனாக இருந்திருக்க வேண்டும். இந்த புஸ்தகம் மொர்தேக்காயின் வாழ்வு காலத்திற்கு பிறகு எழுதப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக எஸ்தர் புஸ்தகம் எழுதப்பட்டதன் நோக்கம். இந்த புஸ்தகம் இரண்டு விதமான நோக்கங்களை கொண்டதாகும். முதலில் யூத ஜனங்கள் எவ்வாறு பாதுகாக்கப்பட்டார்கள் என்பதையும், எஸ்தர் ராணியை தேவன் பயன்படுத்தி நிகழவிருந்த பெரிய அழிவிலிருந்து யூத மக்கள் எவ்வாறு விடுவிக்கப்பட்டார்கள் என்பதையும் சுட்டிக்காட்டுவதற்காகவே இது எழுதப்பட்டது. தேவனுடைய நாமம் குறிப்பாக சொல்லப்படாவிட்டாலும் அவருடைய அதிசயமான நடத்துதலுக்கு இந்த புஸ்தகம் முழுவதிலும் ஆதாரம் ஆங்காங்கே இருக்கிறது. இரண்டாவதாக யூத பண்டிகையான பூரிம் குறித்த ஒரு நினைவு குறிப்பையும் வரலாற்று பூர்வமான ஒரு பின்னணி பற்றியும் ஒரு பதிவேடாக இது எழுதப்பட்டிருக்கிறது. அது தவிர பெர்சியாவில் இருந்த யூத மக்களுடைய இந்த மிகப்பெரிய விடுதலை தலைமுறை தலைமுறையாக ஒரு உயிருள்ள நிகழ்ச்சியாக நினைவு கூறப்படுவதற்காக எழுதப்பட்டது. பஸ்கா பண்டிகையும் எகிப்தில் இருந்து இஸ்ரேலருடைய மிகப்பெரிய விடுதலையும் அதோடு பூரிம் பண்டிகையை ஆண்டுதோறும் கொண்டாடப்படுவதின் நோக்கத்தையும் இந்த புஸ்தகம் சுருக்கமாக குறிப்பிடுகிறது. அடுத்ததாக இந்த புஸ்தகம் பற்றி ஒரு கண்ணோட்டம். இந்த கதையில் தொடர்புடைய முக்கியமான 5 நபர்களின் சிறப்பு இயல்புகள் எஸ்தர் புஸ்தகத்தில் சித்தரிக்கப்பட்டுள்ளன. முதலில் பெர்சிய அரசனாகிய அகாஸ்வேரு, இரண்டாவது அவனுடைய பிரதம அமைச்சர் ஆமான், மூன்றாவதாக மகாராணி வஸ்தி, இவள் எஸ்தருக்கு முன்னிருந்த ராஜஸ்திரீ. இந்த மகாராணி வஸ்தியை பற்றிய ஃபுல் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது, பார்க்காதவர்கள் பார்த்து கொள்ளலாம். நான்காவதாக மிகவும் சௌந்தரியமுள்ள யூத கன்னிப்பெண்ணாகிய எஸ்தர். ஐந்தாவதாக மொர்தேக்காய், இவர் எஸ்தருடைய நீதியான உறவினன், அவளை தன் மகளாக ஏற்றுக்கொண்டு அவளை வளர்த்து ஆளாக்கியவர். இந்த எஸ்தர் இந்த புஸ்தகத்தின் கதாநாயகியாகவும், பிரதம அமைச்சர் ஆமன் தீமை செய்யும் கொடியவனாகவும்,
ஆரம்பத்திலிருந்தே ஆமானின் வெறுப்புக்கு ஆளான முர்தேகாய் இந்த புஸ்தகத்தின் கதாநாயகனாக இருந்து நியாயத்தை நிரூபித்து முடிவிலே உயர்த்தப்பட்டார். இந்த புஸ்தகத்தின் நிகழ்ச்சிகளுக்கு பின்னணியாக முர்தேகாய் மிக முக்கிய காரணராக இருந்தார். ஏனென்றால் அவர் செல்வாக்குடையவரும் ராஜஸ்திரியாக எஸ்தருக்கு நீதியுள்ள ஆலோசனையும் வழங்குகிறவருமாக இருந்தார். இந்த புஸ்தகத்தில் தேவனுடைய அதிசய நடத்துதல் எங்கும் இருப்பது நமக்கு தெரிகிறது. ஒரு பெரிய விருந்தை அகாஸ்வேரு ராஜா செய்தான். அந்த விருதில் மகாராணி வஸ்தி கலந்து கொண்டு நடனமாட மறுத்ததால் ராஜா அவளை வெறுத்து பட்டத்து ராணி பதவியில் இருந்து அவளை நீக்கிவிட்டு பெர்சியாவில் புதிய ராணியை தேர்ந்தெடுக்க அழகும் சௌந்தரியமான பல பெண்களை தன் அரண்மனைக்கு கொண்டு வந்திருந்தான். யூத வரலாற்றில் மிகவும் நெருக்கடியான வேளையில் பெர்சியாவின் ராணியாக இருப்பதற்கு ஒரு யூத கன்னிகையாகிய எஸ்தர் தேர்ந்தெடுக்கப்பட்டாள். இந்த எஸ்தரின் உண்மையான இயற்பெயர் ஹடாசா. ஹடாசா என்றால் பாலஸ்தீன நாடுகளில் வளர்ந்த மிர்டில் என்கிற தாவரம். எஸ்தர் பெர்சிய நாட்டின் ராணியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதால் அவளது இயற்பெயராகிய ஹடாசாவை மறைத்து அவளுக்கு எஸ்தர் என்று பெயர் வைக்கப்பட்டது. எஸ்தருக்கு ஒன்றுவிட்ட சகோதரனாகிய முர்தேகாய் சிறு பிள்ளையாகிய எஸ்தர் இருக்கும் போதே அவளை தன் மகளாக ஏற்று அவளை வளர்த்து ஆளாக்கினான். இந்த முர்தேகாய் ராஜாவுக்கு எதிரான ஒரு கொலை சூழ்ச்சியை ஒற்று கேட்டு அதை வெளிப்படுத்தி ராஜாவினுடைய உயிரை காப்பாற்றினான். அவனுடைய இந்த செயல் ராஜாவினுடைய நடவடிக்கைகள் புஸ்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்தன. இதற்கிடையில் யூதர்களை அழிக்க பிரதம மந்திரியான ஆமான் வகை தேடி கொண்டிருந்தான். இந்த ஆமான் நடந்து வந்தாலே ராஜாவின் ஊழியக்காரரும் மக்களும் இவனை வணங்கி வந்தார்கள். ஆனால் முர்தேகாய் ஆமானை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. ஏன் இந்த முர்தேகாய் என்னை வணங்காதிருக்கிறான் என்பதை அறிய ஆமான் விரும்பி கடைசியில் அவன் யூதன் என்பதை அறிந்து கொண்டான். முர்தேகாயின் மீது இருந்த ஆமானுடைய வெறுப்பு யூதர்கள் அனைவரையும் பழிவாங்க வேண்டும் என்கிற எண்ணத்தை ஆமானுக்கு ஏற்படுத்தியது. எபிரேய ஆதார் மாதம் 13 நாளிலே சகல யூதரையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்குவதற்கு ஒரு கட்டளையை பிறப்பிக்கும்படி அகாஸ்வேரு ராஜாவை வஞ்சகமாக தூண்டினான் இந்த ஆமான். இதை அறிந்த முர்தேகாய் யூதர்களுக்காக ராஜாவிடம் பரிந்து பேசும்படி எஸ்தரை வற்புறுத்தி கொண்டே இருந்தான். சகல யூதர்களுடைய 3 உபவாசத்திற்கு பிறகு தன் உயிருக்கு நேரக்கூடிய அபாயத்தையும் எதிர்கொண்டு அழைக்கப்படாமலேயே ராஜாவினுடைய சிங்காசனத்தின் முன் எஸ்தர் துணிந்து சென்று ராஜாவின் தயவை பெற்றது மாத்திரமல்லாமல் ஆமானின் சூழ்ச்சியையும் ராஜாவிற்கு வெளிப்படுத்தினாள். அகாஸ்வேரு ராஜா தேவனின் அருளால் சரியான நேரத்தில் ஒரு உறக்கமில்லாத இரவின் பொழுது முர்தேகாயின் நற்செயலை கண்டுபிடித்து அவனை கௌரவப்படுத்தினார். அதே வேளையில் எஸ்தர் வெளிப்படுத்திய ஆமானின் சூழ்ச்சியை அறிந்த ராஜா முர்தேகாயை கொலை செய்ய ஆமான் ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ராஜா ஆமானையே தூக்கில் போடும்படி கட்டளை பிறப்பித்தான். அதுபோக ராஜாவினால் பிறப்பிக்கப்பட்ட யூதர்களுக்கு ஆதரவான 2 கட்டளை தங்களுடைய எதிராளிகளின் மேல் யூதர்கள் வெற்றி கொள்ளும்படி செய்தது. இந்த யூதர்களின் வெற்றி மிகப்பெரிய கொண்டாட்ட நிகழ்ச்சியாகவும் பூரிம் பண்டிகையின் வருடாந்திர தொடக்கமாகவும் அமைந்தது. இந்த புஸ்தகம் தேவ தயவினால் முர்தேகாய்க்கு பதவி உயர்வு கிடைத்ததும் மற்றும் முர்தேகாயின் புகழை பற்றிய குறிப்புடன் முடிவடைகிறது. அடுத்ததாக எஸ்தர் புஸ்தகத்தின் சிறப்பம்சங்கள் பற்றி பார்க்கலாம். 5 சிறப்பம்சங்கள் எஸ்தர் புஸ்தகத்தை சிறப்படைய செய்கின்றன. முதலில் வேதாகமத்தில் ஒரு பெண்ணின் பெயரால் குறிப்பிடப்படும் 2 புஸ்தகங்களில் எஸ்தர் புஸ்தகம் ஒன்று, மற்றொன்று ரூத் புஸ்தகமாகும். 2வதாக இந்த புஸ்தகம் ஒரு பண்டிகையோடு ஆரம்பமாகி ஒரு பண்டிகையோடு முடிவடைகிறது. மேலும் இது மொத்தமாக 10 பண்டிகைகளை விருந்துகளை குறிப்பிடுகிறது. அதிகமாக விருந்துகளை சுற்றியே இந்த புஸ்தகத்தின் நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. 3வதாக எபிரேய வேதாகமத்தின் 3 பகுதியில் இருந்த கடைசி 5 சுருள்களில் எஸ்தர் புஸ்தகம் கடைசி சுருளாகும். இந்த சுருள்களில் ஒன்று ஒவ்வொரு பெரிய யூத பண்டிகையின் போதும் வாசிக்கப்படும். எஸ்தர் புஸ்தகம் எபிரேயரின் ஆதார் மாதத்தில் பூரிம் பண்டிகையின் போது கண்டிப்பாக வாசிக்கப்படும். இது எஸ்தர் ராணியால் பெர்சியாவில் யூத மக்கள் விடுவிக்கப்பட்டதை நினைவு கூறுவதாகும். 4வதாக இந்த புஸ்தகம் 3 உபவாசத்தை பற்றி சொல்கிறது. 5வதாக தேவனுடைய நாமம் எஸ்தர் புஸ்தகத்தில் எங்கும் காணப்படாவிட்டாலும் அவருடைய அதிசயமான நடத்துதல் புஸ்தகம் எங்கும் காணப்படுவதற்கு சான்றுகள் அதிகமாக உள்ளது. யூதர்களுடைய எதிராளிகளின் மிக கொடிய பேய்த்தனமான பகைமைக்கு எதிராக யூத ஜனங்களை காப்பதில் இருந்த தேவனுடைய கரிசனை நிறைந்த வல்லமையான நடத்துதலை வேதாகமத்தில் வேறெந்த புஸ்தகமும் எஸ்தர் புஸ்தகத்தை போல எடுத்துக்காட்டவில்லை என்பதே நிதர்சனமான உண்மை. அடுத்ததாக புதிய ஏற்பாட்டில் நிறைவேற்றம் பற்றி பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டில் நேர்முகமாகவோ அல்லது மறைமுகமாகவோ இந்த புஸ்தகத்திற்கு தொடர்புடைய எவ்வித குறிப்பும் இல்லை. ஆனாலும் யூதர்களை குறித்த ஆமானின் வெறுப்பும் பெர்சிய பேரரசில் இருந்த யூதர்கள் அனைவரையும் கொன்று நாசமாக்குவதற்கான அவனுடைய சூழ்ச்சியும் அப்படியே புதிய ஏற்பாட்டின் வரலாற்றின் கடைசியில் சகல யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அழிக்க அந்தி கிறிஸ்து வகை தேடுவான் என்று வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருப்பதை நாம் வாசிக்கிறோம். இந்த புதிய ஏற்பாட்டின் கடைசியில் வரவிருக்கும் அந்தி கிறிஸ்துவிற்கு முன்மாதிரியாக பழைய ஏற்பாட்டின் ஆமான் இருக்கிறான். இதுவே எஸ்தர் புஸ்தகத்தின் முன்னுரை.
இதன் பின் இந்த புஸ்தகத்தை நீங்கள் வேதாகமத்தில் வாசிக்கும் போது எளிதாக தெளிவாக புரிந்து கொள்ள இது உதவும் என்று நம்புகிறேன். வேதாகம புஸ்தகங்கள் என்கிற தலைப்பில் ஆதியாகமம் முதல் அனைத்து தலைப்புகளும் நம் சேனல் பிளேலிஸ்டில் உள்ளது, பார்த்து கொள்ளலாம். மேலும் பல வேதாகம தகவல்களை அறிய நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுடன் பகிருங்கள். எங்களோடு இணைந்திருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.